இந்திய அணியை நினைத்தோ இந்திய அணியின் ஆடம் லவன் குறித்தோ எல்லாம் எங்களுக்கு பயமில்லை. ஆனால் அந்த ஒரு விஷயத்தில்தான் நாங்கள் கவனமாக இருக்கணும். இந்தியா பாகிஸ்தான் போட்டி குறித்து தோனி பற்றி பேசி புலம்பி தள்ளிய பாகிஸ்தான் வீரர் அஃப்ரிடி. வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டி என்றால் அந்த போட்டிக்கு உலகம் முழுவதும் பல எதிர்பார்ப்புகள் இருக்கும். காலம் காலமாகவே எதிரி நாடுகளாக இருந்து வரும் இந்த இரு நாடுகளும் கிரிக்கெட்டில் மோதிக்கொள்வது என்றால் அதை கிரிக்கெட்டாக மட்டுமே பார்க்காமல் ஒரு நாட்டின் வெற்றியாகவே பார்ப்பார்கள். அந்தளவுக்கு இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்கு எதிர்பார்ப்புகள் உச்சகட்டத்தில் இருக்கும். ஏனென்றால் இந்தியா பாகிஸ்தான் போட்டியின் போது இரு நாடுகளின் பிரதமர்கள் தலைவர்கள் என இவர்களே வந்து மைதானத்தில் வந்து போட்டியை பார்க்கும் அளவுக்கு இருப்பதுதான் இந்த போட்டியின் சிறப்பே. அப்படிப்பட்ட போட்டி ஒரு உலகக்கோப்பை தொடரில் நடக்கிறது என்றால் இதைவிட கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வேறு எந்த ஒரு விஷயமும் சுவாரஸ்யமாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையேயான T20 உலகக்கோப்பைக்கான போட்டி வரும் ஞாயிறு அன்று நடைபெறவுள்ளது. குறிப்பாக T20 இருக்கட்டும், 50 ஓவர் போட்டியாக இருக்கட்டும், இப்படி எந்த ஒரு போட்டியானாலும் உலகக்கோப்பை தொடர்களில் எந்த ஒரு ஃபார்மட்டிலும் பாகிஸ்தான் அணி இந்திய அணியை வென்றதே கிடையாது என்பதுதான் வரலாறு. இந்த நிலையில் வரும் ஞாயிறு நடைபெறும் போட்டி பற்றி இப்போதே பாகிஸ்தானின் முன்னாள் வீரர்கள் பலரும் பேச தொடங்கிவிட்டனர். அந்த வரிசையில் தற்போது பாபர் அசாம் கேப்டன்சியில் செம ஃபார்மில் இருக்கும் பாகிஸ்தான் அணி இந்த முறை கண்டிப்பாக இந்திய அணியை வீழ்த்தும் என்று சோயப் அக்தர், வாசிம் அக்ரம் போன்றவர்கள் கூறி வருகிறார்கள். அந்த வரிசையில் அண்மையில் பாகிஸ்தான் அணியின் நட்சத்திர வீரரான அஃப்ரிடி கலந்து கொண்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் இது குறித்து கேள்வி எழுப்பிய போது இந்த முறையும் இந்திய அணியை வீழ்த்துவது அவ்வளவு எளிதல்ல, மேலும் MS தோனி மெண்டராக களத்துக்கு வெளியில்தான் இருக்கிறார், அவர் களத்துக்குள் இருந்தால்தான் பாகிஸ்தான் அணிக்கு கூடுதல் பிரச்சனை, ஆகையால் இந்திய அணியின் ஃபார்ம் குறித்து கவலைப்பட தேவையில்லை, பாகிஸ்தான் அணிக்கு இந்த முறை பிரகாசமான வாய்ப்பு உள்ளது என கூறி தல தோனி மீது உள்ள பயத்தை வெளிக்காட்டிய அஃப்ரிடியின் அந்த பேச்சு தற்போது சமூக ஊடகங்களில் விவாதப் பொருளாக மாறி வருகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்க, தல தோனியை குறித்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த அஃப்ரிடியின் இத்தகைய கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.